சார் நம்ம பேருங்க வெங்கடேஸ்வரன் ஊருங்க சார் எந்த ஏரியா அங்கே நம்ம ஃபார்ம் இருக்கிறது பொலவுக்கல் மலைங்க பொம்மலைக்கு மலை இருக்கிற ஃபார்ம் எவ்வளோ ஏரியாங்க ரெண்டு ஏக்கராங்க கரும்பு போட்டிருந்தீங்க ஆமாம் ஆமாங்க அப்போ என்ன தொந்தரவு இருந்ததுங்க அது நான் இப்போ தசகாரினா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருந்தேங்க இளங்கோ சரி சரிங்க அவர்கிட்ட இருக்கதான் கேட்டாங்க பெரிய எங்கள் அண்ணன் பையன் சொன்னானுங்க அவரு கேட்டால் அவர் இங்கே இப்போ பண்ணாரு கச்சேரி மேட்லையும் கூட இளங்கோடு ஒருத்தர் கம்ப்யூட்டர் சென்டர் அவர் தானே அப்புறம் அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து வரதை சொன்னாங்க முயலுக்கு இது எது வராது நல்லா இருந்தாங்க இப்போ நீங்கள் இப்போ ஏக்கராவுக்கு 5 லிட்டர் விட சொன்னீங்க எப்படிங்க தண்ணியில விட்டீங்களா ஸ்ப்ரே பண்ணீங்களா இல்ல நான் ஸ்ப்ரே தான் பண்ணிட்டு இருந்தேன் எந்த முயல் தொந்தரவு எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வருங்க போறதுங்க போட்டதே புடுங்குறங்கல ஆமாங்க போட்டதே முளைக்குதுங்கல ஆமா முளை சொன்ன முயல் தொந்தரவு வந்து அது அப்புறம் 5 நாளைக்கு தடவை அடிச்சு சொன்னீங்க அது அப்போ 5 நாளைக்கு தடவை அடிச்சு கேட்டதுங்க தொடர்ச்சி ஏக்கராவுக்கு ஒரு 6 லிட்டர் 7 டேங்க் அடிச்சுங்க ஒவ்வொரு வாரம் ஒரு வாரம் 3 வாரம் வாரத்துக்கு ஒரு தடவை அடிச்சீங்க அடிச்சீங்க ஆமா எவ்வளோ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ டேங்க் ஆகுங்க ஏக்கராவுக்கு 7 லிட்டர் அடிச்சுன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் பாவியில் அடிச்சு சொன்னீங்கன்னா 10 டேங்க் அடிப்பாங்க சரி நான் படித்து ஒரு 6 7 டேங்க் அடிக்கலாங்க அப்போது 7 லிட்டர் வேணும்னு வச்சுங்க 7 லிட்டர் அப்போ 32 லிட்டர் மாதம் உங்களுக்கு ஆகும் ஆமாங்க இல்லைங்களா 7 ஆமாம் 3 28 லிட்டர் கல் இது குச்சிக்கிழங்கு போட்டிருந்தீங்களா ஆமாம் குச்சிக்கிழங்கு இதை அடிச்சுங்க அது என்ன தொந்தரவு இருந்துச்சு எதுக்காக இதை அடிச்சிங்க அது தள்ளி குச்சிக்கிழங்கு முதல்ல ஒரு தடவை சிறுசில் ஸ்ப்ரே பண்ணுங்க சரிங்க அப்புறம் பேசான வர அடிக்கடி விட்டுங்க அப்புறம் கள்ளிப்பூச்சி வந்து 2 தடவை அடிச்சுங்கம்மா 5 நாளைக்கு ஒரு தடவை இல்லை கள்ளிப்பூச்சி எந்த ஸ்டேஜில் வந்ததுங்க எத்தனாவது மாதம் பயிர் இருக்கும்போது கள்ளிப்பூச்சி 8 9 மாதம் இருக்குங்க குச்சிக்கிழமை 9 மாதம் இருக்கு ஆமாம் ஆமாம் கள்ளிப்பூச்சி பரவலாக இருந்துச்சுங்களா இல்லை அங்கங்கே தான் இருந்துச்சுங்களா இல்லை பரவலாக இருந்தது ஏகமும் நிறைய இருந்ததுங்க சரிங்க அப்புறம் அது ஏக்கராவுக்கு ஒரு 8 அது 1.5 ஏக்கரா இருக்குங்க சரிங்க 5 டேங்க் 20 டேங்க் அடிச்சுங்க சரிங்க 3 வாரம் தொடர்ச்சி எடுத்து போயிடுச்சு கண்ட்ரோல் ஆயிருச்சு கண்ட்ரோல் ஆயிருச்சு குச்சிக்கிழங்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருச்சு அதனால இல்ல அது பாட்டி நல்லா வளர்ச்சி வந்து இல்ல அது வளர்ச்சியே நல்லா இருந்தது ஈல்டு வந்துருச்சு ஈல்டு எல்லாம் இருந்தது இது எவ்வளவு அடிச்சு எவ்வளவு டேங்க் அடிச்சீங்க இது ஒரு 1.5 ஏக்கரா 10 டேங்க் அடிச்சுங்க அந்த மாதிரி எவ்வளவு நாள் இடைவெளியில் அடிச்சீங்க ஒவ்வொரு வாரம் அடிச்சு 3 தடவை அடிச்சோட கண்ட்ரோல் ஆயிருச்சு 3 தடவை தொடர்ச்சி அடிச்சு கண்ட்ரோல் ஆயிருச்சு ஒரு எவ்வளவு தாக்குதல் இருந்திருக்குங்க எவ்வளவு சதவீத தாக்குதல் இருந்திருக்கும் நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி பரவலா இருக்குன்னா இல்ல எல்லா ஏகமா இருந்தது செடி தவறா இருந்தது செடி தவறாம எல்லாமே இருந்தது எல்லாமே இருந்தது ஏகப்பட்டது இருந்தது இப்ப அதுக்கு வந்து என்ன மருந்து நீங்க ஜெனரலா யூஸ் பண்ணுவீங்க அது கள்ளிப்பூச்சி கண்ட்ரோல் பண்றது கள்ளிப்பூச்சிக்கு வந்து கண்ட்ரோல் பண்றது அது நீ 810 அடிக்கணும் 810